Hey everyone, welcome to Preeti Lab. In the video, Liberty பத்தி பார்க்க போறோம். Liberty அப்படின்னா சுதந்திரம். நம்ம நினைச்ச விஷயங்களை செய்யறதுக்கும் பிடிக்காத விஷயங்களை செய்யாம இருக்கிறதும் நம்மளுடைய லிபர்ட்டி. ஆனா இந்த லிபர்ட்டி அப்சல்யூட் கிடையாது. மத்தவங்களுடைய லிபர்ட்டி ஸ்டார்ட் ஆகும் போது நம்மளுடைய லிபர்ட்டி அந்த இடத்துல கர்டெயில் பண்ணப்படும். லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தை லாட்டின்ல இருந்து எடுக்கப்பட்டது. லாட்டின்ல இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் ஃப்ரீ. ஃப்ரீடத்துக்கும் லிபர்ட்டிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃப்ரீடம் அப்படின்னா அது அன்ரெஸ்ட்ரிக்டட் லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம். ஃப்ரீடத்தை ரெஸ்ட்ரிக்ஷனோட என்ஜாய் பண்றதுதான் லிபர்ட்டி. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டி என்னதெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல நேச்சுரல் லிபர்ட்டி. இதை அன்லிமிட்டட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாம நம்மளுக்குள்ள லிபர்ட்டியை நம்ம அப்சல்யூட்டா என்ஜாய் பண்றதுதான் நேச்சுரல் லிபர்ட்டி. மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ. He has unrestricted power to do whatever he pleases. அப்படின்னு சொல்றதுதான் நேச்சுரல் லிபர்ட்டி. அடுத்தது மாரல் லிபர்ட்டி. மாரல் லிபர்ட்டி அப்படின்றது எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருடைய மாரலிஸ்டிக் ஐடியாஸும் வேற மாதிரி இருக்கிறதுனால. பட் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் சொசைட்டியோட ஹோல் குட்டுக்காக அவங்களுடைய மாரல் லிபர்ட்டியை யூஸ் பண்ணணும். அடுத்தது சிவில் லிபர்ட்டி. சிவில் லிபர்ட்டி அப்படின்னா ஸ்டேட் மக்களுக்காக கொடுத்ததுதான் சிவில் லிபர்ட்டி. ஒரு ஸ்டேட்ல வாழ்றது மூலமா அந்த கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு நிறைய லிபர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இதெல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்தது பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. நம்மளுடைய ஸ்டேட் அஃபேர்ஸ்ல நம்ம ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிறதுக்கான லிபர்ட்டி தான் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் ரைட் டு ஓட், ரைட் டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது எக்கனாமிக் லிபர்ட்டி. எனக்கு தேவையான மணியை நான் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான லிபர்ட்டி தான் எக்கனாமிக் லிபர்ட்டி. எல்லா ஹியூமனும் சொசைட்டியில டெவலப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எக்கனாமிக் லிபர்ட்டி தேவைப்படுது. இதை இன்னும் பிராட் சென்ஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்ட்ராக்ட், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ், இதெல்லாம் இதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது சோசியல் லிபர்ட்டி. சோசியல் லிபர்ட்டி அப்படின்னா ஒரு சொசைட்டில என்னுடைய ஓன் பிலீஃபை வச்சு நான் வாழ்ந்துக்கிறது தான் சோசியல் லிபர்ட்டி. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய சோசியல் ஸ்கில்ஸோட நான் வாழ்றது, மத்தவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வாழ்றதுதான் சோசியல் லிபர்ட்டி. அடுத்தது கல்ச்சுரல் லிபர்ட்டி. இது என்னுடைய ஓன் கல்ச்சர், ட்ரெடிஷன், பிராக்டிசஸ், வர்ஷிப், வேல்யூஸ், ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிச்சதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறது கல்ச்சுரல் லிபர்ட்டி. கல்ச்சுரல் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்றது மூலமா அந்த கல்ச்சரை சேர்ந்த உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. அடுத்தது நேஷனல் லிபர்ட்டி. நேஷனல் லிபர்ட்டி அப்படின்னா என்னுடைய நேஷன் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸோட இருக்கிறது தான் நேஷனல் லிபர்ட்டி. என்னுடைய நேஷன் நேஷனல் லிபர்ட்டியோட இருந்துச்சுனாதான் அந்த நேஷன்ல வாழ்ற மக்களும் லிபர்ட்டியோட வாழ முடியும். அந்த நேஷன் இன்னொருத்தங்க கீழே இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களும் அந்த நாட்டுக்கு கீழேயே இருப்பாங்க. சோ அதனால நேஷனுக்கு நேஷனல் லிபர்ட்டி இருந்துச்சுனாதான் மக்களும் லிபர்ட்டியோட அந்த நேஷனுக்குள்ளே வாழ முடியும். வேர்ல்டுல எல்லா கண்ட்ரியும் நேஷனல் லிபர்ட்டி வாங்கிட்டாங்க. எல்லா கண்ட்ரி மக்களும் அவங்கவுங்க நேஷனுக்காண்டி உழைக்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் லிபர்ட்டி. இன்டர்நேஷனல் லிபர்ட்டி அப்படின்னா இன்டர்நேஷனல் சினரியோல எல்லா நேஷனும் அவங்கவுங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்ற முடிவுகளை அந்தந்த நேஷனே எடுக்கக்கூடிய லிபர்ட்டி தான் இன்டர்நேஷனல் லிபர்ட்டி. ஒரு நேஷன் அவங்க என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்றத இன்னொருத்தங்க டாமினேட் பண்ணாம, டிக்டேட் பண்ணாம அவங்க லிபர்ட்டியோட இருக்கிறது தான் இன்டர்நேஷனல் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி எல்லா நேஷனுக்கும் வேணும் அப்படின்னா எல்லா நேஷனும் ஒரு கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னா ரினவுன்சியேஷன் ஆஃப் வார், லிமிடேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ், அபண்டன்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். எந்த நேஷனும் வார் பண்ணாம இருக்கிறது, ஒரு லிமிடேஷனோட வார் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லா நேஷனும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எல்லா நேஷனுக்கும் இன்டர்நேஷனல் லிபர்ட்டி கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்களே பாக்குறேன். பை.